ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகின் பில்டர்ஸ். இனி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸோடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 800 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் 2 BHK வீடு தாங்க பார்த்துருக்கோம். இந்த வீடியோடைய ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்குது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அது முன்னே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, சேம் மாடல் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோடைய லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டுன்ற லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோடைய ப்ரைஸ் வந்து இந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன், யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்துருக்கிறது இந்த வீடியோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க பாத்துருக்கோம். எலிவேஷனை பார்த்தீங்கன்னா லுக்கான டிசைன்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் அந்த ஸ்பாட் லைட்டை வந்து எலிவேஷன்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய காம்பவுண்ட் வாலில் ஒரு கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானே கார் பார்க்கிங் தாங்க பார்த்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 13:9 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால வாஸ்து பிரகாரம் செப்டிக் டேங்க் அண்டு போர்வெல்லாம் வந்து போர்ட்டிகோலேயே வந்துடுச்சு. இப்போ அடுத்தபடியும் நம்ம பார்க்க போது இந்த வீட்டுடைய ஸ்டார் கேஸ் கீழே தாங்க பார்க்குறோம். ஸ்டார் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம், வாஷ் பேஷன் செட்டப்பும் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது இந்த வீட்டுடைய மெயின் டோர் தாங்க பார்க்குறோம். மெயின் டோருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கிரில் கேட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது மெயின் டோர். மெயின் டோர் வாசகாலை பார்த்தீங்கன்னா தீக்குள்ளே தாங்க பண்ணி கொடுக்குறோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனவுடனே லிவிங் ஹால் தாங்க பார்க்குறோம். லிவிங் ஹாலோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால்சிலையும் டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் அண்ட் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11:15 அளவில் அமைஞ்சிருக்கு. ஈஸ்டை பார்த்த மாதிரி பூஜை காப்போட செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் செட்டப்பும் கொடுத்துருக்கோம் லிவிங் ஹால்லையே. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய கிச்சன் தாங்க பார்க்குறோம். இந்த கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 6:8 அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் மேடை பொறுத்த வரைக்கும் கிரானைட் தாங்க யூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் கிச்சன் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய நார்மல் பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. இதோடைய டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோர் தாங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த நார்மல் பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 9:11 அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்காக செல்ஃபு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 6:4 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாசெட்டில் டாக்டர் செக் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோர் தாங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 13:10 அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ்க்காக செல்ஃப் லேப்டாப் இதுலேயும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4:6 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸில் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வேப்பம்பட்டில் வீடு வாங்கணும்னு வச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. லோனை பொறுத்திருக்கோம் 80-90% வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.